நீங்களுக்கு ஓசியாக கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் இந்த 1000 ரூபாய் போதுமானதா? தகுதியை எப்படி நீங்கள் தீர்மானிக்கப் போகிறீர்கள் என்றெல்லாம் பக்கத்து வீட்டிலிருந்து பாயாசம் ஊத்தி கொண்டிருக்கக்கூடிய சில பேருக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இது 1000 ரூபாய் மதிப்புள்ள திட்டமல்ல. இது பல கோடிகளை கொடுத்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய கொள்கை ரீதியான பெண்களினுடைய கொள்கை ரீதியான உரிமையின் மீதான ஒரு திட்டம் என்ற முறையிலேதான் அதை வரவேற்று இன்றைக்கு இந்த நாட்டில் பாஜக பாசிச அரசை வீழ்த்த வேண்டும் என்று மக்களை கிளந்தட செய்யக்கூடிய அனைத்து சக்திகளுக்கும் விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக நாம் பார்க்கின்றோம். தமிழகத்தினுடைய ஆளுநரும் மிக முக்கியமான உதாரணமாக இருக்கிறார். ஆளுநர் அவர்கள் ஒரு வேண்டாத மருமகளையை கால்பட்டாலும் குற்றம், கைப்பட்டாலும் குற்றம், அது மாமியாரை சொல்றதாக சகோதரிகள் நினைக்க வேண்டாம். மாமனாரும் சில நேரங்கள் அப்படி நடப்பார். அப்படியான ஒரு நடவடிக்கையோடு இந்த மாற்று கொள்கை கொண்ட ஒரு மதச்சார்பற்ற கொள்கை கொண்ட அரசை எப்படி பழிவாங்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு ஒவ்வொரு நிகழ்வாக நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட்டிலே அறிவித்திருக்கக்கூடிய நடவடிக்கை மிகச் சரியானது. ஆனால் இதற்கான நிதிகள் ஒன்றிய பாஜக அரசு நிதியில் எப்படிப்பட்ட நம்முடைய உரிமையை பறிக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு விவரங்களை நாம் சொல்ல முடியும். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் முடிவு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அண்ணாமலை வீதி வீதியா போனார், என்னென்னமோ பேசி பார்த்தாரு. அதிமுக எங்களுக்கும் பாஜகவுக்கும் உறவே இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டார்கள். ஆனாலும் அதிமுக அந்த தொகுதியிலே டெபாசிட் வாங்குவதே பெரிய பாடு என்ற அளவிற்கு கிழக்கு தொகுதி மக்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அரசியல் உணர்வு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சியா பாஜகவா என்ற ஒரு கேள்வியோடுதான் பாஜகவோடு உறவில்லை என்று சொல்லிக் கொண்டாலும் உங்கள் பின்னால் அண்ணாமலை, முன்னால் அண்ணாமலை என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் உறவை புரிந்து கொண்டு அதிமுகவை அங்கே மிகப்பெரிய தோல்வியை அடைய செய்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இது கிழக்கு தொகுதி தேர்தலுக்கு மட்டுமல்ல, 2024 அடுத்த ஆண்டு இதே மாதிரி முதலமைச்சர் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அந்த நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் வரும். அதிலே மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை விரட்டி 40-40 என்று முதலமைச்சர் சொன்னதை போல, மதச்சார்பற்ற அணிகள் குறிப்பிட்டதை போல அந்த வெற்றியை ஈண்டெடுப்போம். 70வது பிறந்த நாளை மனிதநேய மக்கள் ஒற்றுமை திருநாளாக கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மக்கள் தலைவர், மக்களினுடைய முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம் அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். அதிகாலை நேரத்தில் ஒரு முதலமைச்சர் சாலையிலே நடந்து செல்வதும் அந்த சாலையிலே இருக்கக்கூடிய ஒரு டீ கடையிலே அமர்ந்து டீ அருந்துவதும் அவர் நடந்து செல்லக்கூடிய அந்த வாக்கிங் பாதையில் வரக்கூடிய முதியவரை சந்தித்து நீங்கள் நலமாயிருக்கிறீர்களா என்று விசாரிக்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கிறார் என்று சொன்னால் அது தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை நாம் பெருமையோடு சுட்டிக்காட்ட முடியும். ஆகவே உடல் ஆரோக்கியத்தோடு இன்னும் பல்லாண்டுகள் பாசிச சக்திகளை எதிர்த்த போராட்டத்தை வலுவோடும் உறுதியோடும் நடத்துவதற்கு இந்த மதச்சார்பற்ற அணியினுடைய படை தளபதியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதிர்காலத்திலே விளங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த விழாவினுடைய தலைப்பை மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் மிக அழகாக சூடியிருக்கிறார். மனிதநேய திருநாள் என்று. உண்மையிலேயே உள்ளாட்சி துறையில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் அநேகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்களில் 50% பெண்கள் வருகை தருகிறார்கள் என்பதே மிக முக்கியமான அரசியல் நடவடிக்கை,
பெண்களினுடைய அரசியல் பங்கேற்பு இது ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கை என்ற முறையிலே மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். இதைத் தொடர்ந்துதான் பெண்களுக்கான உரிமை தொகை ஒரு 1000 ரூபாயை தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருப்பது என்பது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை மகிழ்ச்சியை வழங்கியிருக்கிறது. ஏதோ தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினோம் என்று டிக் செய்வதற்காக அல்ல, காலகாலமாக வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு எந்த மதிப்புமே இருக்காது. வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள் வெளியிலே வேலை செய்வார்கள், வெளியிலே வேலை செய்து வந்த பெண்கள் வீட்டு வேலையும் சேர்ந்து அவர்கள் இருமடங்காக உழைப்பை செலுத்துகிறார்கள். அந்த இருமடங்கில் இருக்கக்கூடிய குடும்ப வேலைகளை அங்கீகரித்து இந்த பெண்களுக்கு இந்தியாவிலேயே ஒரு அரசின் சார்பாக அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்திலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ற முறையிலேதான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு ஓசியாக கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய் போதுமானதா, தகுதியை எப்படி நீங்கள் தீர்மானிக்கப் போகிறீர்கள் என்றெல்லாம் பக்கத்து வீட்டிலிருந்து பாயாசம் ஊத்தி கொண்டிருக்கக்கூடிய சில பேருக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய் என்பதல்ல, 1000 ரூபாயோ 1 லட்சம் என்பதோ அல்ல, முதன் முதலாக இந்திய நாட்டில் தமிழகத்தில் வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய தலைமையில் குடும்பத்தை நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு திட்டம்தான் இந்த திட்டம். ஆகவே இது 1000 ரூபாய் மதிப்புள்ள திட்டம் அல்ல, இது பல கோடிகளை கொடுத்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய கொள்கை ரீதியான பெண்களினுடைய கொள்கை ரீதியான உரிமையின் மீதான ஒரு திட்டம் என்ற முறையிலேதான் அதை வரவேற்று இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக அதனுடைய தலைவர்களோடு சென்று நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துவிட்டு இந்த கூட்டத்திற்கு நான் வந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்த அரசாங்கத்தை மதச்சார்பற்ற ஒரு அரசினுடைய தலைமை என்ற முறையில் பார்ப்பதோடு மட்டுமல்ல, 2020 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட வேண்டும். அங்கே 12 வயது சூரியகுமார் என்ற சிறுவன், அந்த சிறுவனுடைய தந்தை பெயிண்ட் அடிக்கக்கூடியவர், பெயிண்டர். அவருடைய தாயார் டெய்லர். டெய்லர்னா உங்களுக்கு தெரியும், ரெடிமேட் ஷாப்புகள்லாம் வந்த பிற்பாடு எப்போதோ சில சமயங்கள் தான் துணிகள் வரும் போகும். வறுமை அவர்கள் வீட்டுக்கு மேலே அமர்ந்திருக்கிறார். அவ்வளவு வறுமையில் இந்த சிறுவன் அந்த கோவிட் காலத்தில் இந்த கைகளை கழுவுவதற்காக வைத்திருக்கக்கூடிய சானிடைசரை எடுத்து நெருப்பிலே எப்படியோ அவன் கவிழ்த்து விடும் பொழுது ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படுகிறது. அவனுடைய உடலெல்லாம் கருகி வெந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். கிட்னியில் பகுதி எரிந்து விட்டது, காதுகள் கருகிவிட்டது, 2 கைகளும் செயல்படவில்லை. அந்த 12 வயது சிறுவனுக்கு இரத்த கொதிப்பு வந்து சேர்கிறது, வலிப்பு நோய் வருகிறது, பேச முடியவில்லை. ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த 12 வயது சிறுவன் ஒரு உயிருள்ள பிணமாக அவன் மாறிவிடுகிறான். என்ன செய்வது என்று அந்த தந்தைக்கும் தெரியவில்லை, தாய்க்கும் தெரியவில்லை. இந்த குழந்தையை வைத்து கொண்டு வைத்திய செலவோடு அரசாங்க மருத்துவமனைக்கு அவர்கள் செல்லக்கூடிய இந்த போக்குவரத்து செலவு உட்பட கூலி வேலைக்கு செல்ல முடியாமல் குழந்தையை பார்க்க வேண்டிய நிலைமையிலிருந்து ஒரு முடிவெடுத்து சேலம் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறார்கள். எங்கள் குழந்தையை கருணை கொலை செய்து விடுவதற்கு அனுமதி கொடுங்கள், இதற்கு மேல் அவனை நடமாட்டமே இல்லாத அந்த குழந்தையை வைத்து கொண்டு நாங்கள் என்னதான் செய்வது என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை, இந்த சம்பவத்தை அந்த மாவட்டத்தினுடைய நாளேடுகள் பிரசுரம் செய்கிறது. அதை பார்த்த தமிழ்நாட்டினுடைய சுகாதார நலத்துறை அமைச்சர் அவர்களை உடனடியாக சென்னைக்கு வரவழைத்து
ராஜாஜி அரசு மருத்துவமனையிலே அனுமதித்து ஆறு வகையான சிறப்பு அறுவை சிகிச்சைகள் செய்து காதுகள் சரியாக்கப்பட்டு சிறுநீரகம் சரியாக்கப்பட்டு ஒரு ஓராண்டு காலம் அந்த பெற்றோரை சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் ஒரு அறையில் தங்க வைத்து அந்த 12 வயது சிறுவனை இந்த ஆண்டு இந்த 2023 ஆண்டு சென்ற மாதத்திலே அந்த சிறுவன் முழுமையுமாக உடல்நலம் பெற்று அரசாங்க மருத்துவர்களோடு இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இறந்து போன ஒரு சிறுவனை இன்றைக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றிய அரசு மருத்துவமனை என்று அதனுடைய மருத்துவர்கள் ஒரு செய்தியை பிரசுரம் செய்திருந்தார்கள். அந்த பிரசுரமான செய்தி கூட சென்னை மாவட்டத்தில் மட்டும்தான் வந்தது. நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை வாசித்தால் தலையை சொருகிறார், முகத்தை சுளிக்கிறார் என்று எல்லா மாவட்ட பதிப்பிலும் போடக்கூடிய செய்தியேடுகள் கூட இந்த செய்தியை போடவே இல்லை. ஆனால் இந்த செய்திக்கு பின்னால் இந்த நாட்டினுடைய தமிழ்நாடு அரசினுடைய ஒரு அமைச்சர் ஒரு வறுமையான நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அந்த குழந்தையை கொன்றுவிடக்கூடாது, இறுதி வரை அவருக்கு உயிர் கொடுப்பதற்கு நம்முடைய அரசும் அரசாங்க அமைப்பும் நிச்சயமாக பாடுபடும் என்று சென்னைக்கு அழைத்து உயிர் கொடுத்து இன்றைக்கு அந்த சிறுவனை ஓட விட்டிருக்கிறார்களே, இதுதான் தமிழ்நாடு அரசினுடைய மிகப்பெரிய சாதனை என்ற முறையிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு வறுமையில் ஏழ்மையில் ஏழாவது பக்கத்தில் இருந்த செய்தியை விட்டுவிட்டு போயிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பணம் கொடுத்து நிவாரணமாக ஒரு பெரிய விளம்பர செய்தியாக மாற்றியிருக்கலாம். ஆனால் இதில் அந்த சிறுவனை பாதுகாத்தே ஆக வேண்டும், அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு செயல்பட்ட சுகாதார நலத்துறை அமைச்சரும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் மனிதநேயத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் என்ற முறையிலே நாம் பாராட்டுகின்றோம். அப்படிப்பட்ட இந்த சம்பவத்தில் நாம் இதுபோன்று நம்முடைய வெளியில் தெரியாத ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது அரசினுடைய கவனத்திற்கு வருகிற பொழுது உடனடியாக அவர்களை பாதுகாக்கக்கூடிய பணியை கடமையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் நீடூழி பல்லாண்டுகள் வாழ்க என்று தமிழ்நாட்டு மக்கள் அதனை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களும் ஒரு மலையின பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு சகோதரி, நடிக்குறவ சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரி, அவரை அழைத்து அந்த கோவிலுடைய கோவிலுக்கு அழைத்து சென்று வழிபாடு நடத்தி அவருக்கு அருகிலேயே அமர்ந்து உணவருந்தியது மட்டுமல்ல, அப்படி உணவருந்தியதே பெரிய விஷயம் என்று விளம்பரம் செய்யவில்லை. அந்த பெண்ணுக்கு வீடும் இல்லை, இந்த சென்னையில் வாசலும் இல்லை, ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு வீடு கொடுத்து அவரை இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக மதித்த ஒரு அமைச்சராக அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று இதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் ஒரு மதச்சார்பற்ற மனிதநேய ஒரு அரசாங்கத்தினுடைய பணிகள் இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலேதான் எனக்கு முன்னால் பேசிய நமது அன்பு தலைவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கூறினார்கள், இன்று ஒரு கருப்பு நாள் என்று. அது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவாலாக நாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த நாட்டில் பாஜக பாசிச அரசை வீழ்த்த வேண்டும் என்று மக்களை கிளந்தட செய்யக்கூடிய அனைத்து சக்திகளுக்கும் விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக நாம் பார்க்கின்றோம். நீதிமன்றம் எவ்வளவு மோசமாக போயிருக்கிறது என்பதை சூரத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்கிறது. ஒரு அவதூறு செய்து விட்டார் என்றால் அதற்கான தண்டனைகள் சட்டப்பிரிவில் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் 2 ஆண்டு காலம் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இந்த சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அந்த பதவியை பொறுப்பையே அதனுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய நாட்டில் ஜனநாயகம் முடிவுக்கு வந்து பாசிசம் தலையெடுத்து அது ஒவ்வொருவரையாக விழுங்க தொடங்கி இருக்கிறது என்பதைத்தான் அவருடைய உரையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது என்று நாம் பார்க்கின்றோம். தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் உறுதிபட உடனடியாக கண்டனம் தெரிவித்து இவ்வாறு சிறை
சிறை இரண்டு வருடம் வழங்கியிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரியது. இந்த தீர்ப்பு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, எம்பி பதவியிலிருந்து அவரை நீக்கியிருப்பதையும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. ஆகவே மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள், அதனுடைய சக்திகள் அனைவரும் பாஜகவினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், மாற்று அரசியல் கருத்து கொண்டவர்களை எப்படி பழிவாங்குகிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய ஆளுநரும் மிக முக்கியமான உதாரணமாக இருக்கிறார். 44 பேர் தமிழகத்திலே தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆன்லைன் ரம்மியில் தங்களுடைய பணத்தை இழந்து அந்த குடும்பங்கள் தெருவுக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் மிகச் சரியாக குறிப்பிட்டார், மனசாட்சியை விட்டுவிட்டு ஆட்சியை நடத்த முடியாது என்று அவர் மிகச்சரியாக குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட 44 உயிர் என்பது மட்டுமல்ல, ஒரு உயிர் சென்றாலும் அதை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒருமுறை அந்த சட்டத்தை இயற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆளுநர் அவர்கள் ஒரு வேண்டாத மருமகளையே, கால்பட்டாலும் குற்றம், கைப்பட்டாலும் குற்றம், அது மாமியாரை சொல்றதாக சகோதரிகள் நினைக்க வேண்டாம், மாமனாரும் சில நேரங்கள் அப்படி நடப்பார். அப்படியான ஒரு நடவடிக்கையோடு இந்த மாற்று கொள்கை கொண்ட, ஒரு மதச்சார்பற்ற கொள்கை கொண்ட அரசை எப்படி பழிவாங்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு ஒவ்வொரு நிகழ்வாக நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் மாநில அரசு பெண்களுக்கான 1000 ரூபாய் திட்டம் மட்டுமல்ல, நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வீடே இல்லாத, வாடகை கூட கொடுக்க முடியாத பெருநகரங்கள், நடுத்தர நகரங்களிலே இருக்கக்கூடிய ஏழை குடும்பத்தினுடைய பெண்களை, தலைமை தாங்கக்கூடிய பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வீடும் வீட்டுக்கான பட்டாவையும் பெண்கள் பெயரிலேயே தருவோம் என்று தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட்டிலே அறிவித்திருக்கக்கூடிய நடவடிக்கை மிகச்சரியானது. ஆனால் இதற்கான நிதிகள், ஒன்றிய பாஜக அரசு நிதியில் எப்படிப்பட்ட நம்முடைய உரிமையை பறிக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு விவரங்களை நாம் சொல்ல முடியும். பெட்ரோல் டீசல் மீது அவர்கள் போடக்கூடிய வரியில் மாநில அரசுக்கு ஈவு கொடுக்க வேண்டிய வரிகளை போடாமல் ஒன்றிய அரசே எடுத்துக்கொள்ளக்கூடிய வரிகளை மட்டுமே போட்டு அதன் வருமானத்தை எடுத்துக்கொள்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய 5 கிலோ இலவச அரிசியை வழங்கி கொண்டிருந்த மத்திய ஒன்றிய பாஜக அரசு இப்பொழுது அந்த அரிசியை கொடுக்க வேண்டாம் என்று மாநில அரசுகளுக்கு அறிக்கை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த அரிசி தொகுப்பையும் நிறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி வரியில் 12 லட்சம் கோடி நாங்கள் ஈட்டி இருக்கிறோம் என்று ஒன்றிய பாஜக அரசினுடைய நிதியமைச்சர் சொல்கிறார். ஆனால் அந்த ஈட்டப்பட்ட ஜிஎஸ்டி நிதியில் இந்த மாநில அரசுக்கு சேர வேண்டிய ஈவு தொகையை கொடுத்தார்களா என்றால் கொடுக்க மறுக்கிறார்கள். இப்படி மாநில அரசினுடைய ஈவு தொகையையும் தருவதில்லை, மாநில அரசு கடன் பெறலாம் என்று சொன்னால் அங்கேயும் நிபந்தனை விதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை பறித்து கொண்டு மத்தியிலே ஒன்றிய பாஜக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே தான் ஒரு மாநில அரசு இயன்றவரை ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை வகுத்து அதை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான நடவடிக்கை என்று சொல்வது பொருத்தமல்ல. அதிலே ஒரு பெரிய கூர்மையான போராட்டத்தை தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கும் அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு தமிழக மக்கள் உறுதுணையாக நிச்சயமாக இருப்பார்கள் என்பதைத்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் முடிவு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அண்ணாமலை வீதி வீதியா போனார், என்னென்னமோ பேசி பார்த்தாரு. அதிமுக எங்களுக்கும் பாஜகவுக்கும் உறவே இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் அதிமுக அந்த தொகுதியிலே டெபாசிட் வாங்குவதே பெரிய பாடு என்ற அளவிற்கு கிழக்கு தொகுதி மக்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அரசியல் உணர்வு என்பது பணத்துக்காக வந்தது அல்ல. பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, ஏதோ கவரை கொடுத்துட்டாங்க, ஆகவே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வாக்காளர்களுக்கு ஆறறிவு இருக்கிறது,
பகுத்தறிவு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சியா பாஜகவா என்ற ஒரு கேள்வியோடுதான், பாஜகவோடு உறவில்லை என்று சொல்லிக் கொண்டாலும் உங்கள் பின்னால் அண்ணாமலை, முன்னால் அண்ணாமலை என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் உறவை புரிந்து கொண்டு அதிமுகவை அங்கே மிகப்பெரிய தோல்வியை அடைய செய்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இது கிழக்கு தொகுதி தேர்தலுக்கு மட்டுமல்ல, 2024 அடுத்த ஆண்டு இதே மாதிரி முதலமைச்சர் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அந்த நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் வரும். அதிலே மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை விரட்டி 40-40 என்று முதலமைச்சர் சொன்னதை போல, மதச்சார்பற்ற அணிகள் குறிப்பிட்டதை போல அந்த வெற்றியை ஈண்டெடுப்போம். அதுவரையிலும் நாம் இந்த அரசை பழிவாங்கக்கூடிய பாஜகவினுடைய ஒவ்வொரு கொள்கையையும் நடவடிக்கைகளையும் மக்கள் மத்தியிலே எடுத்து செல்வோம் என்ற முறையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்லாண்டுகள் நலத்தோடும் வளத்தோ அவர்கள் நீடூழி புகழோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.